மகா அற்புதங்கள் நாற்பத்தி ஐந்து கோதர்ஷனம் கோடி ஜென்ம சாபல்யம் என்பது சாஸ்திர விதி அதாவது காலையில் கண்வழிச்சு எழுந்ததும் பசுவை பார்த்தா பல ஜென்மத்து பாவமும் விலகிடும் அப்படிங்கிறது ஐதீகம் மகா பெரியவாளுக்கு கோமாதாக்கள் மேலே அடாதி பிரியம் கோசம் ரக்ஷணம் பண்ணுறதை பற்றி அவர் பேசாத நாளே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் மடத்தில் இருக்கிற சமயங்களில் தினமும் காலையில் அவர் தரிசனம் பண்ணுறது கோமாதாவை தான் அதே மாதிரி பல சமயம் பசுக்கள் பராமரிக்கப்படுற கொட்டகையில் போய் அமர்ந்துன்றுவார் ஒரு சமயம் மடத்து இருந்த பசுக்களில் ஒன்று நிறைமாத கர்ப்பமா இருந்தது பேறு காலம் நெருங்கிட்டதால் பசு வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தது குறிப்பிட்ட நாள் கடந்தும் எதனாலேயோ அந்த பசுவால் கன்றை ஈன்றெடுக்க முடியலை மூச்சிறைக்க உணகலும் கத்தலுமா அந்த பசு அவசப்பட்டு இருந்தது மடத்து பசுக்களை பார்த்துக்கிற கால்நடை மருத்துவர் வந்தார் அவர் என்ன அவர் பார்த்தாரு இருந்தாலும் அவருக்கு அவ்வளவு தெளிவா தெரியாததுனால மேலும் சில கால்நடை மருத்துவர்கள் எல்லாம் அவர் வரவழைச்சார் ரொம்பவே அனுபவம் உள்ளவர்களான அந்த டாக்டர்களும் பரிசோதனை பண்ணினாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க மொத்தம் ஆறு பேர் பண்ணாங்க பசுவை நல்லா பரிசோதிச்சு பார்த்துட்டு பசு ஏன் இன்னமும் பிரசவிக்கலை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாங்க அது என்னன்னா கன்றுக்குட்டி பசுவோட வயிற்றுக்குள்ள இறந்து போயிடுக்கு அதை வெளியே எடுக்கலைன்னா பசுவையும் இறந்துடும் அந்த ஆறு டாக்டர்களும் ஊர்ஜிதமாக இந்த விஷயத்த சொன்னாங்க அவங்க சொன்னத கேட்டதும் மடத்தோட நிர்வாகிகளுக்கு ரொம்ப அதிர்ச்சி பரம பவித்திரமான மடத்துக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே அப்படிங்கிற திகைப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த மகா எப்படி சொல்றது யார் போய் சொல்றது அப்படின்னு அங்கனுக்குள்ள ஒரே குழப்பம் இருந்தாலும் இந்த முக்கியமான விஷயத்த அவர்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல அதனால தயங்கி தயங்கி ஒரு ரெண்டு பேர் போய் மெதுவாக ஆச்சாரியாள்ட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க சொன்னது எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருந்தார் பெரியவர் மெதுவா அவர் எழுந்து வந்து பசு இருந்த கொட்டையைக்கு வந்து அங்க கீழே பழகையை போட சொன்னார் பசுவுக்கு நேரா உட்கார்ந்தார் கண்களை மூடிட்டு தியானத்தில் அமர்ந்துட்டார் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து வேற எந்த பக்கமும் அவர் பார்க்கல பரிதாபமா வேதனை இருந்த அந்த பசுவையே உத்து பார்த்துட்டே இருந்தார் எல்லாரும் பரபரப்பா ஏதோ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க மகானோட பார்வை பசுவை தவிர வேற எந்த பக்கமும் திரும்பவே இல்லை கன்று வயிற்றுக்குள்ள இறந்து போயிட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்த அந்த டாக்டர்லாம் பெரியவாளையும் பசுவையும் மாறி மாறி பார்த்துட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அரை மணி நேரத்துக்கு மேல என்னாச்சு தெரியுமா இப்படியும் அப்படியுமா தடுமாறிட்டு இருந்த அந்த பசு சட்டுன்னு போய் ஒரு இடத்துல நின்றுச்சு அதோட வயிற்றுல இருந்து மெதுமெதுவா கண்ணுக்குட்டி வெளியே வர ஆரம்பிச்சிச்சு ஒன்று ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அழகா கண்ணுக்குட்டி வெளியில வந்தது வெளியில வந்து விழுந்த கன்றதற்கு அப்படி ஒரு துள்ளலோட எழுந்து நின்று கொஞ்சம் தல்லாடி தடுமாறி நேரா நின்னு தாயோட மடியை முட்டி முட்டி பால் குடிக்க ஆரம்பிச்சிச்சு தாய் பச சந்தோஷமா அது கண்ணுக்குட்டிய தடவி கொடுத்துச்சு நடந்த எல்லாத்தையும் ஆச்சாரிய பார்த்துட்டே இருந்தார் அந்த ஆறு டாக்டர்களுக்கும் அதிர்ச்சி இது எப்படி நடந்தது வயிற்றுக்குள்ள இறந்து போயிருந்த கன்றுக்குட்டிக்கு எப்படி உயிர் வந்தது அப்படின்னு அறிவியலுக்கும் தெரியாத ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருந்த சமயத்துல இதெல்லாம் ஒரு ஆச்சரியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பெரியவா எழுந்தார் எழுந்து பசுமாட்டை நெருங்கி அதோட கழுத்துல நல்லா தடவி கொடுத்தார் பிறகு எதுவுமே நடக்காத மாதிரி அவர் பாட்டுக்கு உள்ள போய் அவரோட இருக்கையில அமர்ந்துட்டார் அந்த ஆறு டாக்டர்களாலையும் நம்பவே முடியல இது தெய்வத்தால மட்டுமே செய்ய முடியும் இந்த அற்புதம் அப்படின்னு அவங்க மேசுலுத்து போனாங்க சிலர் மடத்தோட சிப்பந்திகள்கிட்ட எப்படி இந்த அதிசயம் நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த மடத்தோட சிப்பந்திகள் என்ன தெரியுமா சொன்னாங்க சதகோடி காயத்ரி மகாமந்திர ஜபம் செஞ்ச மகான் மகா பெரியவா பரமேஸ்வரரோட திருவிளையாடல் மாதிரி சாட்சாத் அந்த பரமேஸ்வரனோட அம்சமான மகா பெரியவரோட அற்புதங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொன்னார் சங்கராயன் அழைத்தேன் சங்கடங்கள் மறைந்தது சந்திரசேகராயன் அழைத்தேன் சந்தோஷம் மிகுதியானது அனுஷ தெய்வமே என்றேன் அல்லலெல்லாம் அகன்றது மகா பெரியவா என்றேன் மனக்குழப்பம் மறைந்தது ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர